ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மஜஸ்டிக் டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம இடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அல்டிமேட்டான ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் வந்து நமக்கு செய்ய போகிறோம். எக் பீட் பண்ணுறதா இருக்கட்டும், கேக்குக்கு நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டு பீட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன் டல்கோனா காஃபி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து ஃபேமஸானதாக இருந்தது, அதை பீட் பண்ணுற கூட நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பட் இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து டல்கோனா காஃபி வந்து ரெடி பண்ணிடலாம். டல்கோனா காஃபி மட்டும் இல்லை, எல்லாமே வந்து இது வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் பிளெண்டரை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். அண்ட் எனக்கு வந்து குக்கிங்கை பற்றி தெரியாது, பட் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்காது. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக நம்ம வந்து நீங்கள் வந்து செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பிளெண்டர் செய்கிறதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் வந்து பிளெண்டர் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற வீட்டில் இருக்க பிளெண்டர் வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். அண்ட் மோட்டர், டிசி மோட்டர் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப்லலாம் வந்து கிடைக்கும். அண்ட் 15 சென்டிமீட்டரில் நமக்கு வந்து ஒரு பிவிசி பைப் வந்து தேவைப்படும். அண்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து தேவைப்படும். அதே 15 சென்டிமீட்டரில் 2 ஒயர் வந்து தேவைப்படும். இப்போ நார்மலாக எப்படி நம்ம வந்து சர்க்கியூட் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த வந்து ரெட் கலர் ஒயரை வந்து ப்ளஸ்லேயும் ப்ளூ கலர் ஒயரில் வந்து மைனஸ்லேயும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ளஸில் இருக்க ஒயரை வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா வந்து சுவிட்ச் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம், அதுக்கு தான். அண்ட் இப்போ வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து எடுத்து அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுவிட்சும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இதே போல் வந்து பிவிசி பைப்பை வந்து பிவிசி பைப்பில் நம்ம வந்து கரெக்டாக மோட்டர் செட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து சுவிட்சு கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் அந்த சுவிட்சு போகிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் ஒரு லீடு வந்து எடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே வந்து சுவிட்சை வந்து விட்டுடலாம். இதே போல் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஒயர்ஸ் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து HW பேட்டரி வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறதுனால அந்த HW பேட்டரிக்கான கிளிப்பை நம்ம வந்து இதை ஒரு கன வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதே போல் 2 ஒயரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிவிசி பைப் பேக் சைடை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாட்டில் கேப்பில் வந்து கரெக்டாக அந்த பின் சைஸ்க்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிடலாம். இப்போ வந்து பிவிசி பைப் அப்படின்றது தெரியாததுக்காக நம்ம வந்து மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக இன்சுலேஷன் டேப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கலர் கலர் இன்சுலேஷன் டேப் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பெயிண்ட் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்சுலேஷன் டைப் வந்து நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அதே போல் வந்து ஃபுல்லாக வந்து டேப் வச்சு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற பிளெண்டர் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பவர் சோர்ஸ்க்காக நம்ம வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அடாப்டர் போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ நம்ம வந்து எக் வந்து எடுத்திருக்கோம். இப்போ அதில் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து பிளெண்ட் ஆகுது, எவ்வளோ டைமில் வந்து பிளெண்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் அந்த பிளெண்டரை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்பி செட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்பவே குக்கிங்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான். இது வந்து நீங்களும் வந்து வீட்டில் இருந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.